பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று வாங்கல அப்படி ஆகிட்டார் ஓபிஎஸ். தேவையாது, வரிசையாக ஓபிஎஸ்ஸாக வேட்புமனு செய்கிறாங்க. பார்க்குறாரு, எனக்குன்னே வருவீங்களாடா, அதான் சொல்லுவாங்க இல்லை, எனக்கு என்கிட்ட சரசம் பண்ணுறதுனே கோத்தாப்பா பெற்று போடுறேன் அவங்களன்ற மாதிரி வரிசையாக 6 ஓபிஎஸ் இப்போ. எந்த ஓபிஎஸ்க்கு என்ன சின்னம் கொடுப்பாங்க? ஒரு ஆளுக்கு பலாப்பழம், ஒரு ஆளுக்கு வாழைப்பழம், ஒரு ஆளுக்கு கொய்யாப்பழம்னு மாறி மாறி கொடுப்பாங்க. எந்த பழத்தில் ஓட்டு போகிறதுன்னு பார்த்தா எந்த பழத்துலையும் ஓட்டு கொடுக்காது. நீங்கள் பாருங்களேன், அந்த பழம் அழுகி தான் போகுது. ஓபிஎஸோட எதிர்காலம் எப்போவும் முடிஞ்சு போச்சு. அதிமுகவில் பிரிஞ்சுன்னு சொல்லாதீங்க, விரட்டி விட்டாங்க, சின்னமும் போச்சு. இப்போ ஒன்றும் அதிமுக லேபிளே கிடையாது. கூடுதல் தகவல் சொல்லவா, இன்றைக்கி ரவீந்திர அவரோட பையன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நான் விஜயோட சேர்ந்து வேலை செய்ய தயார்ன்ட்டார். ஆ, இவ்வளோதான் புரிஞ்சுங்களா? அதிமுக எதிர்காலம் இனி விஜய் கட்சிக்கு நீங்கள் போனால் தான் உண்டு, ஆனால் விஜய் சேர்த்து போகிறான்றது ஒரு கேள்வி இருக்கீங்க. புரியுதுல, அரசியல் வாழ்க்கை அழிஞ்ச ஒரு ஆள் விஜய் சேர்த்துக்க விரும்ப மாட்டாப்புல. கரெக்டாக, ரொம்ப கரெக்டடாக இருக்கக்கூடிய ஆட்களை தன் கட்சிக்குள்ளே வச்சுக்க விருப்பம் இருக்காது. அதனால் அங்கேயும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அவர் இதை விட இன்னொன்று சொன்னார், டே நான் கிராமத்தாண்டா, கிராமத்துக்காரன், உன்னை விட நல்லா பேச தெரியும், நீ அது பான் பிரித்து கோல்டன் ஸ்பூன் மாதிரி நீங்கள் சுற்றிட்டு கிடக்குற, நாங்கள் பேசினோம்னா நல்லா பேசணும் தம்பி, அடைக்கன்ட்டாரு. அவர் மட்டும் ஊன் கண்ணசிச்சார்னா நாரி நசத்து நாரி நசநசத்து போயிரு திமுகவுடைய பொழப்பு. ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது, திமுகவுடைய பல பேருடைய வரலாறு அதே தான். புரியுதுங்களா? எல்லாத்தையும் எடுத்து பேசினாங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு அமைச்சரை பற்றி அதிர்ச்சி, சூர்யாவை எடுத்து பேசுவாங்க, நேருவை பற்றி பேசுவாங்க, ஒவ்வொருத்தரை பற்றி பர்சனல் வாழ்க்கைலாம் எடுத்தால் நாரி போயிடும். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, களத்துக்கு வந்தேன்னா நீ 3 வருஷம் என்ன கலட்டினியோ அதை சொல்லி பேசு, இல்லை 5 வருஷமாக உங்கள் எம்பிங்க என்ன கலட்டினாங்களோ அதை பற்றி பேசுங்க. அதை பற்றி ஏன் ஒருத்தருமே பேச மாட்டீங்க? ஏன்னா ஒன்றுமே செய்யலை. நீங்கள் செஞ்ச லட்சணம் இப்போ நான் சொன்னேன்ல, நான் பட்டியல் போட்டால் 1 மணி நேரத்துக்கு போகும் இவங்க செஞ்ச அநீதி. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசாங்க ஊழியர்கள் போராட்டம், இந்த பக்கம் கண்ணு தெரியாத நபர்கள் போராட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவறான சிகிச்சை முறையினால் குழந்தை இறந்துருக்கு, பாதம் கட்டிருக்கிறாங்க, எவ்வளவோ சர்ச்சையான பிரச்சனை இருக்குது. இது வரைக்கும் அதுக்கு தீர்வெட்ட போடலடா, தண்ணி இல்லைடா. ஸோ அதுக்கு நான் வரேன். அப்போ நீங்கள் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் படி மக்களுக்கு ரொம்ப இயல்பாக புரியும், எல்லாருக்குமே தெரியும். 3 வருஷம் மோடி, 10 வருஷம் மோடி ஆட்சி செய்யும் போது 3 வருஷமாக இவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு நான் பட்டியல் போட்டில்ல, கள்ளச்சாரம் மரணம், நல்லச்சாரம் மரணம், திருடுறது, மெத்து கடத்துறது, லாட்டரி சீட்டு வந்து பணம் வாங்குறது, இந்த பக்கம் மெத்து கடத்துறது பணம் வாங்குறது, எல்லாத்தையும் கொள்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சா? இன்னொரு விஷயம் நீங்கள் வருவோம், நீங்கள் அதே மாதிரி 5 வருஷம் இந்த எம்பி என்ன கலட்டினாங்கன்னு நான் சொல்லட்டுமா? யுவர் அன்ஃபிட்னு பேசினது, நாய்கறின்னு பேசினது, கோமுத்ரான்னு பேசினது, இந்த பக்கம் நம்மால் எக்ஸ்ட்ரா சனாதனம் ஒன்று எடுத்து வச்சிட்டாரு, அது ரொம்ப பத்திட்டு போச்சு. இதை தாண்டி இந்த எம்பிகள் தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழ்நாட்டு உரிமைக்காக என்ன செஞ்சீங்க? ஒன்று. நம்பர் 2, இந்த திமுகவும் சரி, இந்த இடத்துல வந்து நான் எல்லா கட்சியுமே கேட்குறேன், திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் 4 கட்சியுமே சரி, கூட பழனிபாபாவால் அடையாளம் கட்டப்பட்ட மருத்துவர் ராமதாசும் சரி, இந்த பக்கம் அண்ணன் திருமாவளவனும் சரி, யாருமே ஒருத்தர் கூட இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கல. நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க, பகுத்தறிவு பேசுகிறீங்க, நம்ம இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்டதுன்னு சொல்லிடுறீங்க, மதசார்பற்ற நாடுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் கூட்டணியை மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்கிறீங்க, ஆனால் யாருமே இஸ்லாமியில் சீட்டு கொடுக்கல. ஜமாத் கூட்டமைப்பெல்லாம் நேற்று பேசின மேட்ரு இதுதான், என்கிட்ட சொன்ன மேட்ரு இதுதான். இவ்வளோ இருந்தோம் ஒரு எம்பி கூட தகுதி கிடையாது, ஒரு ஆள் கூட இஸ்லாமியர் தகுதி இல்லாமல் இருக்கிறனால எம்பி ஆகிறதுக்கு, ஏன் திட்டமிட்டு யாரையுமே ஒரு இஸ்லாமியர் தகுதியோட அங்கே அனுப்ப மாட்டாங்க? ஜவஹர்லால் கூடயே சுற்றினார் தமுமுக, சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு புகழ்ந்து, கொரோனா பெருத்தொற்றப்ப மிகப்பெரிய ஒரு பணி செஞ்சது இவங்க தான், 90 ஆம்புலன்ஸ்லேருந்து 100 ஆம்புலன்ஸ் சொந்தமாக வச்சுருக்கிறாங்க, எல்லா உடல்களையும் தொட்டு அடக்கம் பண்ணாங்க, பெருவள்ள காலத்தில் உதவி செஞ்சாங்க, நான் அவங்களுக்கு சீட்டே இல்லை. அப்போ யாரா இந்த பக்கம் முஸ்லீமாக நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் நிற்கிது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ நிற்கிது. அப்போ இஸ்லாமிய கட்சின்னு வச்சுருக்க கட்சி நபர்கள் மட்டும்தான் நிற்கிறாங்களே தவிர, இந்த தேசிய கட்சி, திராவிட கட்சி எதுவுமே இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுக்கலன்னும் பொழுது, அப்போ இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, உங்கள் நீங்கள் இப்படி செய்யக்கூடியதோடைய விளைவு தான் இத்தனை சாதி கட்சி உருவாச்சு. அப்போ மீண்டும் வந்து இன்னொரு சாதி கட்சியை உருவாக்க வைக்க போகிறீங்க நீங்கள். அதனால் வந்து இங்கே சிதறி கிடைக்கிற இஸ்லாமியர்கள்லாம் எதற்காக இவர்களுக்கு ஓட்டு போடணும், இனிமேட்டு போட வேணாம்னு சொல்லி ஜமாத் கூட்டமைப்பு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இவங்களுக்கெல்லாம் நம்ம போகிறதுனால எந்த பலனுமே இல்லை, ஏன்னா நமக்கான ரெப்ரஸன்டேட்டிவாக ஒருத்தர் கூட அனுப்பலன்னும் பொழுது நம்ம ஏன் போடணும்? இதை புறக்கணிங்க. யார் இஸ்லாமிய நிற்கிறாரோ அவருக்கு ஓட்டு போடுங்க, மற்றாலுக்கு போட வேணான்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஜனநாயகத்தில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துது. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய முட்டாள்தனம் இப்போ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, சீமான் ஓகேவா? 20 ஆண்கள் 20 பெண்கள், நீங்கள் வெற்றி தோல்வியை தாண்டி அங்கே ஓட்டு சதவீதம் கூடும், ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு அங்கே ஏற்படும், அப்போ ஏற்படுத்துவாங்க. ஆனால் இங்கே 20 பெண்கள் 20 ஆண்கள், அங்கே எல்லா மதத்தினருக்கும் சீட்டு கொடுத்துருக்கிறாங்க பொழுது ஏன் உங்களால் கொடுக்க முடியல? இப்போ ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல, இது பெரிய பேசும் பொருளாக ஜமாத் கூட்டமைப்பில் போயிட்டு இருக்கு, இது என்றைக்கு வேணாலும் வேற மாதிரி வெடிக்கும். பாருங்க அதை எப்படி நான் இப்போ ரிவீல் பண்ணுவேன், பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்கள்.